Hi friends, welcome back to our channel. Sutralam, Suvaikalam, Sindhikalam. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் லாக் தேர்டு வீடியோவில் இருக்கோங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து அரியமான் பீச்சு. மெயின் ரோட்லேருந்து ஒரு டைவர்ஷன் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் டூவர்ட்ஸ் அந்த சீ வரணும். நீங்கள் பீச்சுக்கு போகணுன்னா வர்ற வழியில் இந்த மாதிரி ரயில்வே கிராசிங் எல்லாமே இருக்கோங்க. அரியமான் பீச் அந்த போர்டு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லொக்கேஷன் கரெக்டாக பார்த்து நீங்கள் போங்க. ஏன்னா போர்டு வந்து இந்த டைம் நான் பார்த்தப்போ கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கே கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் பீச்சை ரீச் பண்ணிட்டீங்கன்னா பீச் கிட்டக்கே வந்து ஒரு குட்டியாக ப்ளே ஏரியா மாதிரி, அந்த வாட்டர் ப்ளே ஏரியா மாதிரி ஒன்றும், ஒரு ரிசார்ட்டும் இப்போ ரீசெண்ட் டைமில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசார்ட்டோட டைமிங் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ப்ரைஸ் எல்லாமே பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நம்ம வந்து பார்க் பண்ண போகிற இடத்துலேருந்து பீச்சுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 2 to 3 minutes வாக் பண்ணி போகணும். யூஸ்வலாகவே நம்ம காலையில் கிளம்பினோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மதியானம் அந்த டைமில் தான் வந்து ரீச் ஆகும். நல்லாவே வெயில் இருக்குங்க. நீங்கள் பீச் கிட்டக்கு, அதாவது அந்த கடல் கரை கிட்டக்க போகிற இடத்த ரீச் பண்ணுறதுக்கு மண்ணுக்குள்ளே நடந்து போகணும். நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா செம சூடாக இருந்துச்சுங்க மண். ஸோ எங்களுக்கு வந்து குடை இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. நீங்கள் யாரும் குடை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பீச்சுக்கு போக போகிறீங்கன்னா ஒரு குடையோடு வந்துடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த கடல் கரை கிட்டக்க ரீச் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வெயில் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்கே பார்க்கிங் ஏரியாவில் சுற்றி நிறையா சின்ன சின்ன கடைகள், நாங்கள் வந்து வந்திருந்த நேரம் நிறையா கடைகள் க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு நாங்கள் தேடி வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாமே கிடச்சிச்சுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய சீ ஃபுட் லவர். ஸோ இந்த பீச்சில், இந்த பீச்சுன்னு கிடையாதுங்க, ராமேஸ்வரமில் நீங்கள் எங்கே சீ சைட் போனீங்கனாலுமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி கண்ணு முன்னாடி மசாலா தடவி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உங்கள் கையில் கொடுப்பாங்க. பாருங்கள், இப்போ நான் அந்த இடத்துலேருந்து இங்கே வரையும் நாங்கள் நடந்து வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 3 to 4 minutes வாக்குங்க. வந்துட்டிங்கன்னா இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு நீட் அண்ட் க்ளீனான பீச்னே சொல்லலாங்க. ரொம்ப க்ளீன்லினஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மக்கள் வராங்க, போகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வாட்டர் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அந்த மண் புழுதின்னு எதுவும் வர்றதில்லைங்க. ரொம்பவே கிளியரான வாட்டர். நல்ல ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு இந்த பீச் இருக்கிறதுனால மக்கள் வந்து நிறையா பேர் இங்கே யூஸ் பண்ணாலுமே ரொம்ப க்ரௌடடாக தெரியாது. இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த பீச் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளக்க ரொம்பவே ஷாலோவானதாங்க. முட்டிக்கு இல்லைனா அதிகபட்சம் உங்கள் இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு எந்தவித பயமும் இல்லாமல் ஜாலியாக இங்கே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். தண்ணியில் கீழே பாருங்கள், உள்ளக்கு அந்த சிப்பி முத்துலாம் கிடக்கிறது வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியுது. நீங்கள் நான் இந்த தடவை போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்கள் பார்த்தேன், அதே போல் கிராபு பார்த்தேங்க, குட்டி பேபி கிராபு. அதுவுமே அந்த தண்ணிக்குள்ளே அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. இந்த தண்ணிக்காகவே நான் கண்டிப்பாக இந்த இடத்த ஹிட் பண்ணுவேங்க. நாங்கள் சென்னையில் இருக்கோம், அவ்வளோ பீச் பார்க்குறோம், என்ன தான் இருந்தாலும் இந்த தண்ணி, இந்த பீச் வந்து கண்டிப்பாக வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் எந்த பீச்சில் நின்று பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு காலில் கண்டிப்பாக மண் ஒட்டும். பட் இங்கே ஒட்டவே இல்லை. இந்த கிராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அங்கே திருப்பி திருப்பி தண்ணிக்குள்ளே தூக்கி போட வெளியே வரேன்னு எங்களோட ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டே இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, குட்டியான கிராபு. அங்கே இருந்த ஒரு அண்ணா வந்து, அவங்க வந்து ஆக்சுவலி அங்கே இருக்க மீனவர்கள் ஒருத்தவங்க போல், ரொம்பவே கேர்ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை கேஷுவலாக கையில் எடுத்து தூக்கி போட்டு எங்களுக்கு விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஐயோ கிராபு கடிச்சிருமோன்னெலாம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க என்னென்னா தூக்கி போட்டு எங்களுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கேஷுவலாக அது யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த தண்ணி மூலமாக கீழே பார்க்குறப்போ அந்த கிராப் இருக்கதே தெரியுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பீச்சு. கண்டிப்பாக இங்கே வந்திருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்குங்க, பீச்சுக்கு எந்த பக்கம் போகிறோமோ எந்த ஊருக்கு போனாலும் அந்த குட்டி குட்டியாக ஷெல்ஸு இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுங்களை கலெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா நிறையாவே கிடச்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு குட்டியாக சங்கு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. என்ன சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணணும்னு தோணும். எல்லாம் செஞ்சுருக்கேன். பட் இப்போ வந்து பாப்பாலாம் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலை. ஆசைக்கு எடுத்து விளையாண்டு பார்த்துட்டு அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த பீச்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பன் பிரிட்ஜு தெரியும். ஆனால் வந்து டைரெக்டாக பார்க்குறப்போ ரொம்ப மைன்யூட்டாக தாங்க தெரியும். இங்கேருந்து ஒரு நல்ல லென்ஸ் கேமரா அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு பார்த்தீங்கன்னா
ரொம்பவே அழகாக இங்கேருந்து பாம்பன் பிரிட்ஜை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நல்லாவே ஒரு வளைவாக தாங்க இந்த ஏரியா போய் ரீச் ஆகும். இப்போ நாங்கள் பீச்சில் நல்லா விளையாண்டோம். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நல்லாவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மதியானம் 1 மணி 2 மணிக்கிட்டக்க இருக்கும் நாங்கள் இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறப்போ. அதனால் நாங்கள் டிசைட் பண்ணிட்டு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வந்திருந்தோம் வெளியே ஒருத்தவங்கள்ட்ட, எங்களுக்கு மீன் பொறிச்சு கொடுங்க நாங்கள் சாப்பிட்ணுன்னு. ஸோ இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் மீனை வாங்கி நல்லா உட்காந்து சாப்பிட போகிறோங்க. இந்த பீச்சில் 10-15 இயர்ஸ் முன்னாடி நல்லா டெவலப் ஆகி என்ன மக்கள் இதை விட ஜாஸ்தி வந்துகிட்டு இருந்த டைமில் வந்து நிறைய அந்த பேராசைலிங் அந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்குது. பட் இந்த டைம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறமும் நிறைய அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்கேஸ் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேங்க. இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தூரமாக பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள், அதாவது பக்கத்தில் கிராமத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நம்மளுக்கு மசாலா தடவி செஞ்சு தராங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா பாத்ரூம் இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா ஃபுல்லாக நலஞ்சு ஆடிட்டு வந்துடலாம். பாருங்கள், பஸ்ஸுலையும் வேன்லேயும் மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து, அதாவது ராமேஸ்வரம்ன்ற ட்ரிப்பு போடாமல் கூட அரியமான் பீச்சை வந்து என்ஜாய் பண்ணுற மக்கள் நிறையா பேர் இருக்காங்கங்க. அதுவும் என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா, அதாவது என் சொந்த ஊர்னால் எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் எலையாங்குடி. அங்கேருந்து வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பக்கம் தாங்க இந்த ராமேஸ்வரம் ஏரியான்றது. ஸோ இந்த பீச்சை ஹிட் பண்ணுறதுக்கு எவ்ரி சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டைம் கிடச்சாலே போதும், எங்கள் ஊர் மக்கள் இங்கே கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் டே பிக்னிக் மாதிரி இங்கே வந்துட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பஜ்ஜி போண்டா எல்லாமே நீங்கள் கேட்க கேட்க சுட சுட போட்டு தராங்க. மாங்காயெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நீங்கள் கேட்டோன்னே தான் கட் பண்ணி அதில் உங்களுக்கு மசாலா போட்டு தர்றாங்க. இங்கே வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 வெரைட்டி மீன் வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக தவா ஃப்ரையாகவும் பண்ணித்தராங்க, டீப் ஃப்ரை கேட்டிங்கன்னா டீப் ஃப்ரையாக கூட பண்ணித்தராங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். பெரிய அளவில் முள் இல்லை, பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க காரம் உப்பு எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு ஆசை தீர அங்கே ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்தப்போ இருந்த டயத்துக்கும் இப்போக்கும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் வந்துருச்சுன்னு. நிறையா பேர் வந்துட்டாங்க. பார்க்கிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வீக்கெண்டாக இருக்கனால ஈவினிங் ஆக ஆக இன்னும் நிறையா பேர் வருவாங்க. பட் ரொம்ப லேட் நைட்ஸில் எங்கே விடுறது இல்லைங்க. இருட்டினதுக்கப்புறம் இந்த பீச்சை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஜோஸ் பீச் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட் பார்த்தவங்க. இது பார்த்திங்கன்னா டைம்க்கு டைம் அவங்களோட டேரிஃப் வேரி ஆகுது. ஸோ 3000-4000 வரை அவங்களோட டேரிஃப் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா இவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கூட புக் பண்ணலாங்க. அவ்வளோதான், நம்மளோட அரியமான் பீச் ட்ரிப் முடிஞ்சு இப்போ நம்ம ராமேஸ்வரம் நோக்கி பயணம் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான இடம் பாம்பன் பாலம்ங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.